செல்லக்கூடிய இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும், அதனால நாளைக்கு காலில் கூட ஒரு வீடியோ வரும், அதாவது ஒரு பார்ட் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு அந்த மாடலாக மாற சொல்லி அங்கிள் கேட்டிருப்பாரு. அதுக்குள்ளே நம்ம நாகினி என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினுக்கு அந்த ஜுவல்ல மாட்டி விடுறவங்கள ப்ரொசஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட கழுத்தில் இருக்க அந்த இது அந்த தாயத்திற்கலையும் அதை கழுத்தை சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த அந்த நவரத்தினங்கள் பதிச்ச அந்த நெக்லஸை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே தெரியாமல் ஸோ அந்த ப்ரொசஸ் ஆன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கழுத்தில் இருந்தால் அந்த தாயத்தை கழட்டி விட்டுறா. ஆனால் இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. இப்போ அவளையும் அந்த தாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த கையில் வச்சு இந்த தாயத்தையும் கீழே போட்டுட்டா. ஸோ அது வந்துட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நாகினிகிட்ட போயிட்டு அங்கிள் சொல்கிறாரு, இந்த மாதிரி தாயத்தை கழட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம நாகினி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தானே அந்த முழு பௌர்ணமி நாள். ஸோ அதை நினச்சி சந்தோஷப்படுற. இப்போ ஹீரோயின் திடீர்னு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கழுத்தை பார்க்குறாங்க. தாயத்தை இல்லைன்னொடனே செம்மையாக பயப்படுறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட தாயத்தை எங்கேயும் விழுந்துச்சு, நான் அதை எடுத்துருவேன்னு சொல்ல மேடம் மேடம் ப்ளீஸ் ரேம்ப் பாக்குக்கு டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்ல சரி ஓகே இந்த ரேம்ப் பாக்கெட் முடிச்சு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ரேம்ப் பாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் போட்டிருந்தா அந்த நெக்லஸ் எல்லாருமே ஏலம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏலம் எடுத்துக்கிட்டே இருக்கா. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் தான் லாஸ்ட்டாகவும் முடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியனுக்கு அந்த நெக்லஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. நினச்சிக்கோங்களேன், 15 மில்லியனுக்கு அந்த நெக்லஸை வாங்கியிருக்காரு. எதுக்காகனா ஹீரோடைய அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்க போல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் போட்டு வந்துட்டு அந்த நெக்லஸை வாங்கி தன்னோட ஒய்ஃபுக்கு கொடுக்க. இன்னொரு பக்கம் நம்ம நாகினி செம்ம குஷியாக இருக்காங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழு நில வரப்போதுன்னு குஷியாக இருந்துகிட்டே இருக்கா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகினியோட ரியாக்ஷனை ஹீரோயின் பார்த்துறாங்க. என்னது இது, இவ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாளேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. நாகினி மேலே இருக்க மூனையும் பார்க்குறாங்க, நம்ம ஹீரோயினையும் பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஞாபகம் வந்து அச்சோ போச்சு, அந்த நிலாவுடைய வெளிச்சம் நம்ம மேலே படுதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் பயந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடம்பு வந்துட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஸோ எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பா மாறிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனால் இது மற்றவங்களுக்கு தெரியல, ஏதோ ஹர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான் போல. ஆனால் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கடா போற, அவள்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொன்னால நீ போகாதடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே நம்ம தேவ என்ன பண்ணா, எல்லாரும் அவங்க தேவ தடுத்ததுனால அதாவது மேடைக்கு போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அதனால நம்ம தேவ என்ன பண்ணா, சரி ஓகே இங்கே இருக்க வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டலான்னு சொல்லிட்டு எலிவேட்டரில் போயிட்டு கரண்ட் என்ன பண்ணா, அதாவது ஹாலில் இருக்க லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இதை சாக்கா வச்சுட்டு கண்டிப்பாக இதை தேவ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்க நெக்லஸை கழட்டி அங்கே இருக்க ஆளுங்கள்ட்ட கொடுத்துட்டு ஹீரோயின் அங்கே வந்து குடுகுடுன்னு ஓட. இப்போ இதை எதிர்ப்பே பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இவங்க, அதாவது நாகினி. உடனே என்ன பண்ணாங்க, ரெட் பாம்பையும் கிரீன் பாம்பையும் போங்க, அவளை போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ கிரீன் பாம்பை சரி ஓகே நீ இங்கே இரு, அவன் மட்டும் போட்டோன்னு சொல்லிடு. இப்போ தேவ் என்ன பண்ணால் வெளியே வந்து பார்க்குறான். ஹீரோவும் அங்கே வந்துட்டு லைட் வந்தோடனே செக் பண்ணி பார்க்குறான், ஹீரோயினை காணும். ஆனால் ஹீரோயின் கழுத்தில் போட்டது அந்த நெக்லஸை ஹீரோ கவனிச்சிருப்பாமல் இருக்க அந்த தாயத்தை. இது ஹீரோயின் தாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் கை கால்லாம் செம்ம எரிச்சலாகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவங்களுடைய காரில் வந்துட்டு இங்கே வந்து கிளம்பிலாண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் செம்ம எரிச்சலாக இருக்குது. இப்போ ஹீரோவும் அதுக்கப்புறமா தேவும் என்ன பண்ணாங்க, ஒரு கேப் ஒன்று புக் பண்ணி ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, ஹீரோயினை தேடிக்கிட்டு போகிறாங்க. இப்போ முழு நிலவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அந்த ரெட் கலர் மாறிக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹர்ட்டிங் ஆகுது. ஒரு கட்டத்தில் அவங்களால வண்டியே ஓட்ட முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒன்று போயிருப்பாங்க இல்லையா, அங்கே கூட ஒருத்தவங்க வந்துட்டு மறைஞ்சு போயிருப்பாங்களே ஒரு சாமி. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு அந்த கடவுள் போல இருக்கா, அந்த நாக கடவுள்னு சொல்லிட்டு இவங்களை வச்சுக்கலாம். ஸோ அந்த நாக கடவுளினுடைய அந்த டெம்பிளுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஒரு தடவை சொன்னாங்களே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்போ வந்துட்டு கேட்டை திறந்துக்கிட்டு அந்த டெம்பிளுக்கு போவேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ரெட்டு பாம்பும் அங்கே வந்துடுறப்பல வந்து இங்கே என்ன எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போட ஹீரோயின் புதுகுடின்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நாக கடவுளே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, நான் வந்துட்டு ஸ்னேக்காக மாற விரும்பலை, ப்ளீஸ் எனக்கு வந்து காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் பாதி ஸ்னேக்காகவே மாறிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ரெட்டு பாம்பும் வந்துடுறப்பல ரெட்டு பாம்பை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறாங்க. யாரு நீன்னு சொல்ல உடனே நம்ம ரெட்டு பாம்பு வந்துட்டு நீ எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய இவக்கிட்ட அதாவது நாகினி கிட்ட உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினோட குரல் வந்துட்டு அந்த நாகப்பாம்புடைய கடவுளுக்கு வந்துட்டு போல இருக்கு, குரல் கேட்டுருச்சு. இப்போ அந்த நாகப்பாம்புடைய கடவுள் அந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ரெட்டு பாம்பை வந்துட்டு கொஞ்சம் அட்டாக் பண்ணி தூரமா தள்ளி விட்டுட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ரெண்டு ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்களும் பாம்புங்க தான் போல இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவனை அனுப்பிச்சு வச்சா ஆனால் நம்ம ரெட்டு பாம்புக்கு செம்ம பவர் அதிகம் போல இருக்கு, அவனையும் அட்டாக் பண்ணிவிட. இப்போ இன்னொரு ஒரு நாகப்பாம்பையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த கடவுள் பாட்டி. ஆனால் வந்துட்டு நம்ம ரெட் கலர் பாம்புக்கு இன்னும் வந்துட்டு செம்ம சக்தி இருக்கிறனால அவங்க இந்த ரெண்டு பேருமே செம்மையாக அடிச்சுடா. அந்த ரெண்டு பேருமே அங்கேருந்து பாம்பா மாதிரி கிளம்பிடுறான். இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணும். எங்கடா இது, இவன் இங்கே தானே இருந்தான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் போக ட்ரை பண்ணா. ஆனால் நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ரெட்டு பாம்பை விடவும் அதிகமாக சக்தி இருக்கு, அதனால ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க இவனால் உள்ள வராத மாதிரி. அதனால வந்துட்டு ரெட் கலர் பாம்பை அங்கேருந்து கிளம்பிட. இங்கே நம்ம ஹீரோ, அம்மா
அம்மா ஹீரோயின் எங்க போயிருப்பான் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு சரியா தெரியல போ பாத்துக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, போற வழியில அந்த கார் ஒண்ணு நம்ம ஹீரோயினோட காரை வந்துட்டு தேவ் பார்த்துட்டு அங்க பாரு ஹீரோயினோட காருன்னு சொல்ல, ஹீரோவும் இறங்கி போய் பாக்குறான், சரி ஓகே இதுக்குள்ள ஏதாவது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம தேவும் என்ன பண்றாங்க உள்ள போறாங்க. ஆக்சுவலி தேவ் கிட்ட ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு நான் அங்க போவேன் இந்த மாதிரி அங்க ஒரு கடவுளை பார்த்தேன்னு கூட, ஆனா தேவ் நம்பியிருக்க மாட்டான். இப்ப நம்ம ஹீரோ கூட தேவ் தேடிக்கிட்டே இருக்கா, இப்ப அந்த நாக கடவுளான அந்த பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த பாட்டி நம்ம ஹீரோயின அப்படியே அவங்களோட அந்த மரத்துல தானே அந்த இது கோவில் இருக்கும், அந்த மரத்துக்குள்ளதான் இந்த பாட்டி இருக்காங்க. ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வர உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட் இங்கே இருன்னு சொல்லிட்டு பாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், ஹீரோயின் இங்க காணும்னு சொல்ல தேவ் என்ன சொல்றான், இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அக்கா காலையில திரும்பி வந்துருவா, அதாவது ஹீரோயின் தான் சொல்றா அக்கா திரும்பி வந்துருவா, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்த, இங்க நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட நிலைமையை பார்த்து நாக கடவுளும் ரொம்ப அந்த பாட்டிமாவும் கஷ்டப்படுறாங்க, பாவம் நீ முன்ஜென்மத்துல பண்ண ஒரு இது விஷயம் தான் இப்போ உனக்கு ரிவெஞ்சா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் ஃபீல் பண்ண. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா அந்த நெக்லஸை பார்த்துட்டு, இந்த நெக்லஸ் செம்ம அழகா இருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம இது அந்த நாகினி பொண்ணு என் கையில கொடுக்குறப்ப, ஆக்சுவலி அவங்களுக்கு நாகினின்னு தெரியாது இல்லையா, அந்த பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க, இது அந்த பொண்ணு கொடுக்குறப்ப இது உங்களுடைய கழுத்துக்கு தான் செம்ம சூட்டபிளா இருக்கும், நீங்க இதை வச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு என்னமோ அதை பாக்குறப்ப பொண்ணு மாதிரியே தெரியலமா, ஏன்னா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கா, அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு என்னமோ பொண்ணு மாதிரியே தெரியல, வேற ஏதோ சக்தி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, நம்ம நாகினி அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜுவல் ஷோ நடந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பையனை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம நாகினிக்கு தேவை. இப்போ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட போயிட்டு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பாக்குறப்ப சரியா தெரியலப்பா, ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபிளாஷ் லைட்ல, அதாவது போட்டோ அந்த பொண்ணை போட்டோ எடுக்கிறப்ப ஒரு ஃபிளாஷ் லைட்ல அந்த பொண்ணு எனக்கு பாம்பா தெரிஞ்சாப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹீரோ இதை நம்ப மாட்டேன்னா, என்னப்பா சொல்றீங்க, எப்படிப்பா ஒரு பாம்பு வந்துட்டு பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இருக்கும், நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா விடுங்கப்பான்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு கனவுல கூட வந்துட்டு அந்த பொண்ணுடைய முகத்தோடைய இல்யூஷன்லாம் வந்துச்சுப்பா, வேணாம்ப்பா அந்த பொண்ணு கூட பழகாதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரிப்பா ஓகே இதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்தோடயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க போயிருப்பாங்க, தேவ் இந்த மாதிரி சொன்னானே ஒருவேளை அவங்க காலில் வந்துருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே குழப்பத்தோடய இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்களை தான் காமிக்கிறாங்க, ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. காலையில விடிஞ்சிச்சு, இப்ப அந்த கோவிலை சுத்தம் பண்ற ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு அங்க உட்காந்துருக்காளேன்னு வந்து பார்த்தா அந்த மரத்துல இருந்து நம்ம கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த நாக கடவுள் நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அந்த அதான் கோவிலை சுத்தம் பண்றவங்க பாப்பா யாருமா நீ அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எந்திரிச்சு முதல்ல அவங்களுக்கு கால் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா அந்த ரெட் கலர் மூணு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி இருக்குமோ இல்ல கடவுள் இந்த மாதிரி பண்ணாரான்றதா தெரியல. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஒண்ணும் இல்லை எனக்கு மனசு சரியில்லை அதான் வந்து இங்க நான் மயங்கிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அந்த கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வணங்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த இடத்துல அந்த கிளீனிங் பண்ற லேடி இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கம்மா, அதனால இவங்ககிட்ட என்ன குறை சொன்னாலும் இவங்க தீர்த்து வச்சுடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு தேவும் வந்துடா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப தேவ் வந்துட்டு உண்மையா சொல்றியா, இந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாங்களான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, இப்ப தேவும் கூட சேர்ந்து அந்த நாக கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் வந்தா நேத்து உன்னை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே என்ன ஹீரோ வந்தானா எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே நம்ம தேவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போவேன், இதே இந்த நாக கடவுள் தூரத்துல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நிறைய சாக்கு முட்டையில மறுபடியும் ஒரு மூணு பேர், அதாவது ரிச்சாவுடைய அப்பாவோட ஆளுங்க தான் இவனுங்க, இவனுங்க என்ன பண்ணானுங்க அந்த பெரிய பெரிய மலைப்பாம்பு எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா விற்கிறதுக்காக இந்த ரிச்சாவுடைய அப்பா டீல் பேசியிருக்காரு போல இருக்கு, அதனால காட்டுக்குள்ள போயிட்டு இல்லீகலா அந்த மலைப்பாம்பு எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கான ரீசன் ரிச்சாவுடைய அப்பா தான், ஆல்ரெடி இந்த ஆள் மேல ஒரு கேஸ் இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மூணு பேருமே மலைப்பாம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஆனா நம்ம போலீஸ்காரனுடைய கண்ணில் மாட்டிக்கிறாங்க. சோ அந்த போலீஸ்காரன் உடனே வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ வந்துட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ற வண்டி மாதிரி இருக்கே, கடத்திட்டு போற வண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்றாரு, நம்ம போலீஸ்காரன் மத்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வளர்ச்சி ஆனா அந்த காரை லாஸ்டா நம்ம போலீஸ்காரன் பிடிச்சிடறாரு. இப்போ அங்க இருந்த மூணு பேரையுமே நம்ம போலீஸ்காரன் சம்மாடி அடிச்சுட்டு உங்களோட பாஸ் யாருடான்னு சொல்ல, ஆனா அவனுக்கு கேட்க மாட்டேன்றானுங்க, ஆனா சொல்ல மாட்டேன்றானுங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு மத்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்துட இப்ப அந்த பாம்புங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளே விட்டுறாங்க. இப்ப நம்ம போலீஸ்காரனுக்கு புரியவே இல்லை, யாரு தாண்டா உங்களோட பாஸ் சொல்லி தொலைங்களேன்டான்னு சொல்ல, ஆனா அவனுங்க சொல்லவே மாட்டேன்றானுங்க. சோ இதனால நம்ம போலீஸ்காரங்க செம கடுப்பாயி, சரி ஓகே இவனுக்கு கொண்டு போய் ஜெயில அடைங்க, அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர் இருக்கா போலீஸ்காரர் இருக்கா, இந்த விஷயம் நம்ம நாகினிக்கு தெரிஞ்சிருந்து இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, எப்பப்பார் வந்து காட்டு மிருங்களை இவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த இவர் ரிச்சாவுடைய அப்பா தானே, அதனால நான் என்ன பண்றேன் பாரு, ஃபர்ஸ்ட் இவனுங்களுக்கு நான் அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம நாகினி செம்ம கடுப்பாகுறாங்க. அடுத்தது அந்த போலீஸ்காரங்களாம் சேர்ந்து இவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலையும் அடிச்சிடறாங்க. அதுக்குள்ளே மீடியா ஃபுல்லா இந்த விஷயமும் பரவிடுது. ஸோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரே ஹர்ட் பண்ணாம வந்துட்டு அந்த பாம்புகளை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல,
இப்போ போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டுட்டு அங்கேருந்து அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு நைட் டைமில் கிளம்பிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகினி, அதுக்கப்புறம் ரெட் கலர் பாம்பு, கிரீன் கலர் பாம்பு, இவங்க மூணு பேரும் என்ன பண்ணாங்க, இவங்க மூணு பேருமே போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. நம்ம நாகினி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இவனுங்களை போட்டு தள்ளினாதான் இவனுங்களாம் சரிப்பட்டு வருவானுங்க, இல்லைன்னா எப்போ பார் மிருகங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு மூணு பாம்புமே, அதாவது நம்ம நாகினி ப்ளஸ் நம்ம ரெட் பாம்பு கிரீன் பாம்பு எல்லாருமே பாம்பாக மாறி அந்த இடத்துல செம புகையை வர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இவங்க மூணு பேருமே போட்டு தள்ளிடுறாங்க. நசிக்கே சாவிச்சிடுறாங்க நம்ம நாகினி. ஆனால் இதெல்லாம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகலை, ரெக்கார்ட் ஆகலன்னு கிடையாது, ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் ஒரு மாதிரி பிளர்ரா ரெக்கார்ட் ஆகுது, ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு புகை மூட்டமாக ஆயிடுச்சு இல்லையா. இப்போ மறுநாள் காலையில் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்கா இல்லையா ரிச்சா இருக்கா இல்லையா அவளுடைய மேனேஜர் இந்த மாதிரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் யாரோ ஒரு மூணு பேர் செத்துருக்காங்களாம், போய் இதை பற்றி ரிப்போர்ட் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ரிச்சா கிட்ட சொல்ல, ரிச்சாவும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ரிச்சாவுக்கு தெரியுது இது தன்னுடைய அப்பாவுடைய ஆட்கள் தான் சொல்லிட்டு ரிச்சாவுக்கு தெரியுது. ஆனால் ரிச்சா வெளியே சொன்னால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை இல்லையா, அதனால அவள் வெளியே சொல்லாமல் அந்த போலீஸ்காரன்ட்ட வந்து ஆமாம் என்ன ஆச்சு செல்லுக்குள்ளே ஏதாவது கன் ஷூட் ஏதாவது நடந்ததா இல்லை வேறு ஏதாவது விஷயமா நீங்களா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, ஆனால் நம்ம போலீஸ்காரர் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ஆக்சுவலி என்னென்னா ரிச்சாவுக்கு அவளுடைய வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நியூஸ் அவளுக்கு தானே நல்ல பேர் கிடைக்கும், அதனால நம்ம போலீஸ்காரன்ட்ட எப்படியோ வந்துட்டு மஸ்கால்லாம் அடித்து கேட்க பார்க்குறா. ஆனால் நம்ம போலீஸ்காரன் வெளியே சொல்ல மாட்டேன்னா இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் ரிச்சாவை அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சேம் இதே வந்துட்டு நியூஸை டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒரு இது வந்துட்டு நசுக்கே சாவடிச்சிருக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் மூணு கைதிங்களான்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஊரில் குகையில் நடந்தால் அதே மாதிரி கொலை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு தேவ் ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அந்த குகைக்குள்ளே இருந்தால் அந்த நாகப்பாம்பு அந்த நாகினி தானே எனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்துச்சு, ஒருவேளை இந்த ஊருக்குமே வந்துட்டு அந்த நாகினி என்ன தேடி வந்துருச்சா அப்படின்னு ஹீரோயின் பயந்துக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற பிரச்சனை பார்த்தாது, நீ இவன் வேற என் பின்னாடி பின்னாடி சுற்றுறான்டா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றது நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப லென்த் கம்மியாக இருந்ததுனால நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு ஈவினிங்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி டூ குயின் சேனலில் 2.0 சேனலில் ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு கோஸ்ட் ஜாமா ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பார்ட் ஒன் அப்லோட் பண்ணேன், அது ஒரு தாய் ஜாமா தான், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள், ஃபஸ்ட் எபிசோட் பாருங்கள், பார்க்கலன்னா அதை பிடிக்கல அப்படின்னு அதுக்கப்புறமா விட்டுருங்க, ஆனால் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், காமெடி கலந்த ஒரு கோஸ்ட் ட்ராமா, சூப்பர் நேச்சுரல் ட்ராமா தான், என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை, சீ யூ.